சேலத்தில் நடைபெற்று வரும் திராவிடர் கழக பவள விழா மாநாட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். எனவே இந்தியாவோடு இணைவோம் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். நன்றாக நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஜவஹர்லால் நேருவை நம்பி வந்தார்கள். இந்திய அரசியல் சட்டத்தை நம்பி வந்தார்கள். எனக்கு எங்கள் இனம் வேண்டாம், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வந்தார்கள். உலக அரசியலில் அதை போன்ற ஒரு நிகழ்வு எங்காவது ஏற்பட்டிருக்கிறதா? நம்ம ஜாதிக்காரெல்லாம் ஒன்னா இருப்போம், நம்ம மதக்காரமெல்லாம் ஒன்னா இருப்போம் என்று சொல்வதுதானே உலக அரசியல். இன்றைக்கு பாரதிய ஜனதா அதைத்தானே சொல்லுகிறது. இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, தலித்துகளை நீங்கள் ஒன்றாக ஆக்கிக் கொள்வீர்களா? தலித்துகளுக்கு உயர்ந்த இடத்தை நீங்கள் தருவீர்களா? சமயத்தில் அவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்குமா? அதன் பிறகு இந்துக்கள் என்று வந்த பிறகு நீங்கள் ஜாதியாக பார்ப்பீர்கள். ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் நம்மை நம்பி வந்தார்கள், இந்தியாவை நம்பி வந்தார்கள், ஜவஹர்லால் நேருவை நம்பி வந்தார்கள், இந்திய அரசியல் சட்டத்தை நம்பி வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் சில சலுகைகள் கேட்டார்கள். அந்த சலுகைகளை நாம் கொடுத்தோம். இதில் என்ன தவறு இருக்கிறது? என்ன பெரிய சலுகை அது? எந்த சலுகையும் கிடையாது. காஷ்மீரில் மண் வாங்க முடியாது, பூமி வாங்க முடியாது என்பது நாம் கொடுத்த சலுகை அல்ல. அது 1927 அன்றைக்கு இருந்த காஷ்மீர் மகாராஜா பிரிட்டிஷ்காரர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அது. இன்றைக்கு இமாச்சல் பிரதேசத்தில் வேறு இந்தியர்கள் மண் வாங்க முடியாது. வடகிழக்கு மாநிலங்களில் தமிழகத்திலிருந்து ஒருவர் போய் நிலம் வாங்க முடியாது. ஏன் தென்னிந்தியாவிற்குள்ளேயே கூர்க்கில் போய் நீங்கள் தேயிலை தோட்டம் வாங்கலாம், டீ தோட்டம் வாங்கலாம், ஆனால் விவசாய நிலத்தை வாங்க முடியாது. இந்தியாவுக்குள்ளாரியே இருக்கு, இன்னைக்கு இருக்கு. 371 என்பது ஹச் வரைக்கும் இருக்கு. ஆனால் மோடி அரசாங்கம் அதை மறைக்கிறார்கள். ஏதோ காஷ்மீருக்கு மட்டும் அந்த அந்தஸ்து கொடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். சாதாரண மக்கள் அதை பார்க்கிற பொழுது அது என்ன, அவர்களுக்கு மட்டும் தனிச்சலுகை என்கின்ற உணர்வு இவர்களுக்கு வருகிறது. இதை போன்ற தனிச்சலுகை இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. தந்தை பெரியார் சொல்வார், இந்தியா என்ற ஒரு நாடு எங்கிருந்தது என்று அவர் கேட்பார். இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது. முகலாயர்கள் ஆண்ட பொழுது இந்தியாவினுடைய வரைபடம் எப்படி இருந்தது? முகலாயர்களுக்கு முன்பு இருந்த பொழுது, அசோகர் ஆண்ட பொழுது இந்தியாவினுடைய வரைபடம் எப்படி இருந்தது? குப்தர்கள் ஆண்ட பொழுது வரைபடம் எப்படி இருந்தது? நீங்கள் இந்தியாவினுடைய 5000 கால வரலாற்றை பார்த்தீர்களே, ஆனால் இந்தியாவிற்கான வரைபடம் வேறு வேறு விதமாகத்தான் இருக்கும். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான், இந்தியா சுதந்திரமடைந்து ஜவஹர்லால் நேரு வந்த பிறகுதான் இந்தியாவிற்கென்று ஒரு நிலையான வரைபடம் வந்ததே ஒழிய அதற்கு முன்பு நமக்கு என்ன ஒரு வரைபடம் கிடையாது. எனவே இதை போன்ற சூழல்களை எல்லாம் மாற்றிதான் இந்த தேசத்தை நாம் ஒன்றாக வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் இந்த தேசத்தை பிரிக்க பார்க்கிறார். நம்மை நம்பி வந்த காஷ்மீர் மக்களை இன்றைக்கு நாம் அகதிகளாக வைத்திருக்கிறோம். நம்மை நம்பி வந்த காஷ்மீர் மக்களை 20 நாட்களாக ஒரு இருட்டறையில் பூட்டி வைத்திருக்கிறோம். அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே எல்லாம் சுமூகமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாநிலத்திற்குள் செல்ல விரும்பிய எதிர்கட்சி தலைவர்களை தடுத்து நிறுத்தியது ஏன்? மோடி அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? இந்த நாட்டில் ஒரு மாநிலத்திற்குள் செல்வதற்கு இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகளுக்கு உரிமை இல்லையா? எதிர்கட்சிகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர்கள் நாளைக்கு சென்று பார்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இது என்ன முறை? அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் மாலிக் அழைத்துதான் ராகுல் காந்தியும் மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் அங்கே சென்றார்கள். ஆனால் அவர்களை விமான நிலையத்திலே தாண்டி உள்ளே அனுப்ப மறுக்கிறீர்கள். காரணம், காஷ்மீரத்தின் உள்ளே புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது, கலவரம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், காஷ்மீரில் இருக்கிறவர்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல, காஷ்மீரத்துக்குள் இருப்பவர்கள் இந்தியர்கள். வேண்டுமானால் சில தீவிரவாதிகள் இருக்கலாம், 1% குறைவான தீவிரவாதிகள் காஷ்மீரில் இருக்கலாம்,
இந்தியாவில் தீவிரவாதம் எங்கும் இல்லையா? சத்தீஸ்கர்ல தீவிரவாதம் இல்லையா? பீகார்ல தீவிரவாதம் இல்லையா? வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் இல்லையா? இந்தியாவில் ஏறக்குறைய 270 மாவட்டங்கள் மாவோயிஸ்டுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வேலை இல்லை. சேலத்தில் நடைபெற்று வரும் திராவிடர் கழக பவள விழா மாநாட்டில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.சி. அழகிரி பேசியதை நேரலையில் பார்த்தோம்.